பர்வதி. சொல்லுங்க பெரியயா. அது வந்து பர்வதி. என்ன பெரியயா, புதினா டீ வேணுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல, அன்னைக்கு புதினா டீ கேக்கதான் நீங்க இப்படி தயங்குனீங்க, அதான் புதினா டீ வேணுமான்னு கேட்டேன். வேற என்ன வேணும் பெரியயா சொல்லுங்க. இல்ல, அது நான் கிட்ட ஒண்ணு சொல்லணும். அவ்வளவுதானே, சொல்லுங்க பெரியயா. என்னாச்சு பெரியயா சொல்லுங்க. இல்ல, இங்க காத்தே வரல, கார்டன்ல போய் பேசுவோமா? சரிங்க பெரியயா. ஓகே. முழு எபிசோடையும் Z5-இல் காணுங்கள். நோ நோ நோ, ஆதிக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் என் சின்ன பையன் அருணை MD-ஆ டெம்பரரி அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். MD? அது கூட என் பெரிய பையன் ஆதியோட அரேஞ்ச்மெண்டா? ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகே அக்கா. அக்கா, இந்த பார்வதி இருக்கா அக்கா, அவ இந்த வீட்டு சமையல் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாக்குறாக்கா. உனக்கு எப்ப பார்த்தாலும் பார்வதி மேல புகார் சொல்றதே வேலையா போச்சு. ஏன் வனஜா இப்படி இருக்க, நீ மாறவே மாட்டியா? அக்கா, அவ வேலைய ஒழுங்கா பண்ண நான் எங்க திட்ட போறேன்? நீங்க என்னையதான் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இந்த பார்வதியால நம்ம குடும்பமானும் எப்ப கப்பல் ஏறப்போதோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன கெட்ட பேர்லாம் வரப்போதோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறையை விட பார்வதிக்கு அக்கறையும் விசுவாசமும் அதிகம். வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணாத, போய் வேலையை பாரு. அக்கா அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கக்கா. வனஜா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. நான் தொந்தரவு பண்றத நினைச்சா கூட பரவாயில்ல, இது ஆதி விஷயம், நீங்க கேட்டுதான் ஆகணும். ஆமாக்கா, நம்ம ஆதிக்கும் அந்த பார்வதிக்கும் நடுவுல இதோ ஒரு கணக்கு போகுது. ஆனா அந்த சமையல்காரி நம்ம ஆதிய கணக்கு பண்றாளா, இல்ல ஆதி பார்வதிய கணக்கு பண்றானு தான் புரியல. எனக்கு இன்னமும் நம்ம ஆதி ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல இருக்கிறது கூட அந்த பார்வதிக்காக தான் தோணுதுக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து இப்படி பேசுவ? இருங்கக்கா, இருங்க, இறக்குங்க. நான் இப்படி எல்லாம் சொன்னா நீங்க அடிக்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஆதாரம் இல்லாம பேச வருவனா? இங்க பாருங்க பாருங்கக்கா. நிலா வெளிச்சம் ரொம்ப பிரைட்டா இருக்குல பர்வதி. ஆமா பெரியயா. உங்க ஊர்லயும் இதே மாதிரி நிலா இருக்கும்ல? எல்லா ஊர்லயும் இதே நிலா தானே இருக்கும் பெரியயா? ஓ ஆமா. டேய் ஆதி, சொதப்பாம விஷயத்துக்கு வாடா, சீக்கிரம் லவ் சொல்றா. இவ்ளோ தயங்குறாரு, என்னாச்சு? அது பார்வதி, அதான் அகில அம்மாவும் வனஜாமாவும் வராங்களே, என்ன பெரியயா கூட சேர்த்து வச்சு பார்த்தாங்க, அவ்வளவுதான். பெரியயா அம்மாவும் வனஜாமாவும் வராங்க.
இங்க பாருங்க, ஆதி தானே பாத்தீங்களா? வாங்கக்கா வாங்க வாங்கக்கா, இன்னைக்கு அவங்களை கையும் கழுவமா புடிச்சு கொடுக்கறதா இல்லையா பாருங்க. எதுக்கிங்க நின்னுட்டு இருக்காதி? இல்ல உள்ள சிக்னல் வரல, அதான் வெளியே வந்தேன். ஏமா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். பேசி முடிச்சிட்டியா ஆதி? ஆ பேசிட்டேன் சித்தி. போல அக்கா ஒரு நிமிஷம் அக்கா. ஆதி நீ முன்னாடி போ. இருக்கிற இடத்துலதான் பார்வதி இருப்பான்னு சொல்லி நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்த பாத்தியா? ஆதி மட்டும் தானே இங்க இருந்தா, எதுக்காக இப்ப என்ன இங்க நிக்க சொல்லிருக்க? அக்கா பார்வதி இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கா, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க கையில ஒப்படைக்கிறேன். அக்கா ஏய் நிறுத்து. பார்வதி மேல இருக்கிற வெறுப்புல நீ ஆதியவே சந்தேகப்படுற. எல்லாரும் சாப்பிட வர நேரம், பார்வதி கண்டிப்பா கிச்சன்ல தான் இருப்பா. பாத்தீங்களாக்கா, பார்வதி காணும் பாருங்க, சமையல்காரி கிச்சன்ல இல்லாம எங்க போயிருக்கா? ஏய் வாங்க. பார்வதி எங்க? பார்வதி இங்கதான் இருந்தா. நான் இங்கதான் இருக்கேன், சொல்லுங்கம்மா. இருங்க இருங்க. ஏய் நீ கீழ என்ன பண்ணிட்டு இருந்த? ஷெல்ஃப்ல இருந்து பிளேட் எடுத்துக்கிட்டு இருந்தம்மா. இவ்வளவு நேரம் நீ கிச்சன்லயே இருந்த? ஆமாம்மா, சாப்பிட டைம் ஆச்சுல, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தம்மா. ஐயோ அக்கா இல்லக்கா, நான் நிஜமாவே இவ்வளவு அங்க. பார்வதி அம்மா சாப்பாடு ரெடி பண்ணி வை. ஆ சரிங்கம்மா. முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.